ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொக்கரக்கோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகை செடி வளர்ப்பு எப்படின்னு பார்க்க போகிறோம். மல்லிகை செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் வீட்டிலேயே ஒவ்வொரு மல்லிகை செடியை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. மல்லிகை செடி வந்து நல்ல பூத்தரணும், நல்ல டெய்லி நமக்கு அரும்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் நம்ம நினைப்போம் மல்லிகை செடியை பொறுத்தளவு. ஆனால் வந்து நான் இன்றைக்கி இந்த மல்லிகை செடிக்கு என்ன உரம்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், என்ன உரம் போடுறேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், அரும்புகள்லாம் நல்ல பெருசாக இருக்கும், காம்பும் நல்ல நீளமாக இருக்கும். பாருங்கள், நல்ல மொட்டுக்களும் பெருசாக இருக்கணும். சிலவங்க மல்லிகை செடி வைக்கும்போது சின்ன மொட்டாகவும் இருக்கும், அரும்புகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அப்புறம் நோய் அடிக்கும், இந்த ப்ராப்ளம்லாம் இந்த மல்லிகை செடிக்கு வரும். அப்படியெல்லாம் இந்த செடிக்கு நான் வராதபடி பார்த்துருக்கேன். இந்த செடி என்ன பொறுத்தளவு 10 வருஷமாக இருக்குது. ஸோ சிலவங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே மல்லிகை செடியெல்லாம் பட்டு போயிடும் நோய் வந்து போயிடும் அப்படி இருக்கும். ஆனால் நான் வச்சுருக்கிற செடி 10 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. நல்லா எனக்கு வந்து இது 1/2 kg பூவாது, ஒரு செடி தான் நான் வச்சுருக்கிறேன், 1/2 kg பூவாது எனக்கு வந்து தந்துடும். நல்ல அரும்புகளும் நல்லா பெருசாக இருக்கும், தளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு தளிர் விட தான் நமக்கு வந்து பூக்களும் அதிகமாக இருக்கும். தளிர் விட இங்கே பாருங்கள், தளிர் விட நமக்கு வந்து அரும்புகள் விட ஆரம்பிச்சிடும் பக்கத்தில். இப்போ நமக்கு இங்கே நாங்கள் பாருங்கள், பூ எடுத்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன்னா, லைட் அப்படி ஒடிச்சு விட்டுருவேன். இங்கே பாருங்கள், பூ பூத்து நமக்கு காஞ்சு போயிடும். அதெல்லாம் நம்ம லைட்டாக இப்படி ஒடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பூக்கள்லாம் திரும்ப நமக்கு தளிர் விட ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் எப்படி தளிர் விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போது இது வந்து பூ பூத்து முடிச்சிருச்சு. நம்ம இதெல்லாம் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுறலாம், சிசரோ அப்படி இல்லாட்டா நீங்கள் கைட்டு கூட கட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இப்படி கட் பண்ணி விட உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்கள் நல்ல பக்கத்தில் தளிர் எழும்பி அரும்புகள் விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ண அரும்புகள் வந்து நமக்கு வற்றவே வற்றாது, உங்களுக்கு வந்து எப்போதுமே நல்ல அரும்புகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். என்னுடைய மல்லிகை செடியை பொறுத்தளவு நான் என்னென்ன உரம் போட்டேன், இப்படி நல்ல பூ பூக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நான் மல்லிகை செடியை வந்து கீழே தான் வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த தண்டை பார்த்தாலே தெரியும் இது எத்தனை வருஷம் வந்து இருக்குதுன்னு உங்களுக்கு. நான் மண்ணில் தரையில தான் வச்சிருக்கேன் செடி, ஆனா இது வந்து எனக்கு நல்ல கொடியா போயிருக்கு படர்ந்து. நான் இந்த கொடியை என்ன பண்ணிருக்கேன்னா, அப்படியே நான் மச்சிக்கு விட்டுட்டேன். பாருங்க மேலே எப்படி படர்ந்து இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். இலை இல்லைனாலும் பாருங்க, எனக்கு தண்டுல அப்படி தளிர் விட்டு எப்படி அரும்புகள் விட்டுருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃபுல்லாக எனக்கு தண்டு தான், தண்டுல நல்ல தளிர்கள் விட ஆரம்பிச்சு எப்படி அரும்புகள் விட்டுருக்கு. கீழே இருந்த செடிகள் எப்படி மேல வந்து எனக்கு படர்ந்து கிடக்குன்னு பாருங்க. எவ்வளவு பெருசா நல்லா தளிர் விட்டு எப்படி இருக்கு, அரும்புகள்லாம் எவ்வளவு காண வச்சிருக்குதுன்னு பாருங்க. நானே இந்த பூவெல்லாம் உங்களுக்கு பறிச்சுட்டு காமிக்கேன். இந்த ஒரு செடி தான் நான் வச்சிருக்கேன், இந்த ஒரு செடியில எவ்வளவு பூ வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ பாருங்க, பூக்கள்லாம் எவ்வளவு பெருசா இருக்குது, காம்பு பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குதுன்னு. நான் மொத்தமாக பூவெல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு. எக்ஸ்ட்ரா செடியெலாம் இல்லை, இந்த ஒரு செடி தான் இருக்குது எனக்கு. நான் 10 வருஷமாக இந்த செடியை பாதுகாத்து கொண்டு வரேன்.
பாருங்க, ஒரு செடியில எவ்வளவு பூ பூத்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அரும்புகளும் பாருங்க நல்ல நீளமா இருக்கு. காம்பெல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்ட நீட்டமா இருக்குதுன்னு. வாங்க இதுக்கு நான் என்ன உரம் போடுறேன்னு பார்க்கலாம். இயற்கை உரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதில் ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் சேர்ந்து பாதி பாதி எடுத்து நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா உரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்சி போய் இருக்குது பாருங்கள், பச்சையாக இல்லாமல் நல்லா காஞ்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தென்னஞ்சக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அழுகி போனவங்களுக்கு இப்படி தென்னஞ்சார் வந்து கிடைக்கல அப்படின்னா, அழுகி நம்ம அழுகி போன அந்த மரம் அப்படி இல்லைன்னா நமக்கு விழுந்து போன மரம் அப்படியெல்லாம் இருக்கும், அந்த ஓரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈரத்தை வந்து இது வந்து உறிஞ்சிக்கிடும் இந்த தென்னை நாறு. அதனால இதை நான் பாதி எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாமே பாதி பாதி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து நல்ல முட்டை கூட நானும் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். நான் அதே மாதிரி சாஞ்சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உரத்தெல்லாம் இதில் ஒன்றா சேர்த்துடலாம். நீங்கள் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த செடிக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த தென்னஞ்சாரையும் நானும் உள்ளே சேர்த்துடுறேன். முட்டை கூட வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது, லைட்டாக அப்படி உடைச்சி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்புறம் உளுந்து கலையிற வேஸ்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த கருப்பு உளுந்து தொளி இருக்கும், அந்த தொளியெல்லாம் நம்ம உரமாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் இதெல்லாம் நம்ம நல்லா உரமாக்கி போட்டோம்னா நல்ல செடி வந்து நல்ல பூக்கள் வந்து நல்ல பூக்கும். இது மல்லிச்செடிக்கு மட்டும்தான் போடணும்ல, எல்லா செடிக்குமே நம்ம போடலாம். பாருங்க நான் எல்லா முட்டை கூடயுமே சேர்த்து வச்சுட்டு நான் இப்படி உரமாக செஞ்சு வச்சுக்கிடுவேன். அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து இப்படி செஞ்சு இப்படி உரமாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாதம் ஒரு வாட்டி போட்டால் போதும் கண்ணுக்கு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா உரமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம கலப்படம் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இயற்கை உரம் கடையிலே கேட்டாலே கிடைக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். தேங்காய் நாறு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு முட்டைக்கூடு. இப்போ நம்ம நான் இதை வந்து ஒரு இல்லை ஒரு கவர்லேயே எதுலையாவது நீங்கள் ஏன்னா இவ்வளோக்கான நம்ம வந்து போட முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்ணு இருக்கிற கண்ணுக்கெல்லாம் போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வேர் பக்கத்துலேயும் தோண்டாமல் கொஞ்சம் தள்ளி வந்து தோண்டிக்கலாம். நீங்கள் இல்லை சட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஓரமாக கொஞ்சமாக தோண்டிட்டு அதில் நீங்கள் வரத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஓரளவு ஆழப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த உரத்தை சேர்த்துடலாம். பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு, ஏன்னா இது வந்து எனக்கு நல்ல பெரிய செடியாக இருக்குதுனால நான் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். கூட கூட சேர்த்துக்கலாம். இதுவே சின்ன கண்ணாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடிடலாம். இதே மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த உரத்தை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நல்ல பூ கொடுக்கும், நல்ல அரும்புகளும் நல்ல பெருசாக எடுக்கும் நமக்கு. நீங்கள் நாட்டு மல்லியை பொறுத்தளவு நல்ல இயற்கை உரமே நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல அரும்புகள் எடுக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு ட்ரிப்பு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்ல பூ பூக்கும்.
உரத்த வச்ச பிறகு நம்ம லைட்டா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இங்க இப்போ ஒரு நாளைக்கு விட்டு விட்டு கூட தண்ணி ஊத்திக்கலாம், ஏன்னா ஈரப்பதம் வந்து அந்த வேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி தண்ணி ஊத்துறது தேவையில்லை, ஏன்னா நம்ம தென்னச்சக்கை சேர்த்துருக்கனால அந்த வேரை நல்ல அந்த தண்ணியை வந்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கிடும், எப்பவுமே குளிர்ந்தாப்லே இருக்கும். அதனால நமக்கு வந்து தளிர்களும் நல்லா விட்டுகிட்டே இருக்கும், அப்புறம் அரும்புகளும் எடுத்துக்கொண்டே இருக்கும். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.